நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்குது. இது ஒரு காமெடி படம் நாடா, இதில் என்னடா டீட்டெயில் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் எடுக்கிறதுக்காக சில டீட்டெயில் வந்து டீம் சைட்லேருந்து அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை பற்றி வேறு யாரும் பேச போகிறது கிடையாது, நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவா, நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் இந்த வீடியோவில் டிக்கிலோனா படத்தில் சில டீட்டெயில்ஸ் வந்து கதையோடு சேர்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகும்போதே படம் 2027 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. ஓகே, இது ஒரு டைம் ட்ராவல் படம், 2027 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து கேஜிஎஃப் படத்தை வம்புழுக்கிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. அதுவும் அந்த கேஜிஎஃப் படத்தில் ஒட்டுமொத்த கதையுமே ஒருத்தர் உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பார், ஆனந்த் இளவலகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவரை தான் இந்த படத்தில் வம்புழுக்கிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கேஜிஎஃப் படம் கன்னட படம், தமிழில் அந்த ஆனந்த் இளவலகன் அப்படிங்கிற கேரக்டருக்கு யார் பின்னாடி தமிழ் வாய்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிலகல் ரவி தான் கொடுத்துருந்தார். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் அவர் வாய்ஸ் கொடுத்த கேரக்டர், அதாவது நிலகல் ரவியை வச்சே அந்த கேரக்டரை கலாச்சிருந்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பக்காவும் இருந்துச்சு. டீம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சூப்பராக யோசிச்சிருந்துருக்காங்க. அதே நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே பவர் ஷட்டன் ஆகும். அந்த பவர் ஷட்டன் ஆனோன்னா அதை சரி பண்ணுறதுக்காக தான் இபியில் வேலை பார்க்குற சந்தானம் வருவார். அவர் வந்த உடனே தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போவார், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான ஒரு இடத்துல டிக்லோனாங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இவ்வளோ நேரம் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டு மட்டும் தான் இருக்காங்க, ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணவோ தெரியலை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரியும். அங்கே போன உடனே யோகி பாபும் சந்தானமும் பண்ணுற ஒரு சில விஷயத்தினால பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் ஆன் ஆயிரும். டைம் மிஷின் ஆன் ஆன உடனேயே அங்கேருந்த டிரான்ஸ்பா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அங்கே, அப்துல் கலாம் ஐயா இருந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டைம் மிஷினை நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, ஒர்க் ஆகுதா இல்லையா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்பா சயின்டிஸ்ட் பாஸ்ட்டில் போயிட்டு அதே ஃபோட்டோ இருக்க இடத்துல தான் நிற்கிற மாதிரி மாற்றிட்டு வந்துடுவார். அவர் மாற்றிட்டு வந்து இந்த ஃபோட்டோவை ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இவர் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஃபோட்டோவும் மாறிடும். ஆனால் உண்மையிலுமே அந்த ஈவெண்ட் நடந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ஃபார்ம் ஆன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிற இடத்த துவக்கி வைக்கிறதுக்காக அப்துல் கலாம் ஐயா வந்து விளக்கேற்றி வச்சிருந்தார். இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலுமே அந்த ஈவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோவில் அப்துல் கலாம் ஐயாவுக்கு லெஃப்ட்டில் உள்ளவரோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சயின்டிஸ்டோட தலையை வச்சுருந்துருப்பாங்க. அவர் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அந்த லெஃப்ட்டில் உள்ளவரோட தலையை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சயின்டிஸ்டோட தலையை வச்சுருந்துருப்பாங்க. இந்த இன்சிடென்ட்லாம் முடிஞ்ச உடனே சந்தானத்துக்கு ஒரு ஃபோன் வரும். அப்போ அவரோட ரிங்டோன் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தனுஷ் நடித்த மூணு படத்துலேருந்து ஒரு பாட்டு வச்சுருந்துருப்பார். இதை எதுக்கு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் மூணு சந்தானம் அப்படிங்கிறதும் அவங்க இதுக்கப்புறம் வருவாங்க அப்படிங்கிறதையும் சிம்பாலிக்காக நம்மள்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன சந்தானம் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி தான் வாழ்க்கை நடந்த கொடூரமான சம்பவம், அதுவும் கல்யாணத்தை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு இந்த கல்யாணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த உடனே சரி டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிவெடுத்து யோகி பாபு உதவியோட டைம் ட்ராவலும் பண்ணிடுவார். இதெல்லாத்தையும் கவனித்த டிரான்ஸ்பார் சயின்டிஸ்ட் அவர் யோசிப்பார், ஒருவேளை அங்கே போய் சந்தானம் வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டார் அப்படின்னா அவர் இங்கே வந்திருக்கே மாட்டார், இவ்வளோ நாளாக நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் இந்த டைம் மிஷின் வந்து சந்தானம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை சந்தானம் வந்ததுக்கப்புறம் தான் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் சந்தானம் ஒருவேளை இங்கே வரவே இல்லை அப்படின்னா அந்த டைம் மிஷின் ஒர்க்கே ஆகாது. அதனால் சந்தானம் அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரை அனுப்பி வச்சு அந்த கல்யாணத்தை வந்து தடுக்கிற போன சந்தானத்தை நம்ம திரும்பி வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்பர் சயின்டிஸ்ட் முடிவு இருப்பார். அதனால் யாரை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா ஆனந்த் ராஜையும் முனிஷ்கானையும் செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பி வைப்பார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் டைம் ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்குள்ள கூட ஒரு கண்டினியூட்டி டீட்டெயில் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனந்த் ராஜையும் முனிஷ்கானையும் டைம் டிராவல் பண்ண வைக்கும்போது யோகி பாபு என்ன யோசிப்பார்னா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் டைம் மாற்றி இடத்த அனுப்பிடலாம், டைமையும் மாற்றி அனுப்பிடலாம், லொக்கேஷனையும் மாற்றி அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது முனிஷ்கான் எங்கே போவார்னா ஹாஸ்பிட்டலுக்கு டைம் டிராவல் பண்ணி போவார். இவர் ஆனந்தராஜ் எங்கே போவார்னா ஃபஸ்ட் நைட் எடுக்கிற இடத்துக்கு வந்து டைம் டிராவல் பண்ணி போவார். இந்த இன்சிடென்ட் ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போகும்போது எப்படி போவாங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் தான் போவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது ரெண்டு பேரும் எப்படி வருவாங்கன்னா, ஆனந்தராஜ் வந்து மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார், அதாவது வேட்டி சட்டை போட்டு வந்திருப்பார். முனிஷ்கான் வேலை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார். டைம் டிராவல் பண்ணி யோகி பாபு இடம் மாத்தி அனுப்பின ஒரு காரணத்தினால முனிஷ்கானும் ஆனந்தராஜும் அந்த இடத்துல தப்பிச்சு வராங்க, அதுவும் இந்த ட்ரெஸ்ல தான் வராங்க அப்படிங்கிறது கண்டினியூட்டா டீடைல் வச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்த வந்த சந்தானமும் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற சந்தானமும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து மீட் பண்ணிப்பாங்க. அப்போ உள்ள சந்தானம் என்ட்ரன்ஸ் ஆகி வரும்போது அந்த பில்டிங்க்கு என்ன பேர் இருக்கும் பாத்தீங்கன்னா கேசினோ மால் அப்படின்னு இருக்கும். அப்பதான் சந்தானம் வந்து புரிய வைப்பாரு, இது மாதிரி பிரியாவை நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா அவன் வாழ்க்கை வந்து வீணா போயிடும், நீ இதுக்கு என்ன பண்றனா, நீ வந்து என் காலகட்டத்தில் போய் வாழ்ந்து பாரு
அப்படின்னு சொல்லிட்டு 2027 வந்த சந்தானம் 2020 உள்ள சந்தானத்தை அந்த வாட்சை கொடுத்து அனுப்பி வைப்பாரு. வாட்சை கொடுத்து அனுப்பி வச்ச உடனே இங்க மாப்பிள்ளையா இருக்க போற, அதாவது கல்யாணம் நடக்க போற சந்தானம் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி போயிருவாரு. அவர் எங்க இருந்து போவாருன்னு பாத்தீங்கன்னா 2020 கட்டாம விட்டுட்டு இருந்த கேசினோ மால் அப்படிங்கிற இடத்துல இருந்தா டைம் டிராவல் பண்ணி போவாரு. அவர் 2027 போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கேசினோ மால் பாத்தீங்கன்னா கட்டி பெருசாவே இருக்கும், முழுசாக முடிஞ்சிருந்துருக்கும், கட்டடெல்லாம் முடிஞ்சு அந்த 2020 2027 அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் சூப்பராக காட்டிட்டுருப்பாங்க. இந்த மாப்பிள்ளை கல்யாணம் ஆக போகிற சந்தானம் டைம் டிராவல் பண்ணி போன உடனே ஒரு மொதல் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பர்டிகுலராக அந்த காலண்டரில் 2027 போட்டிருந்துருக்கும். ஆனால் அதை விட ஒரு இதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருவள்ளுவர் வருஷம் 2058 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஒரு செகண்ட் தான் வரும், ஆனால் இதுக்காக மெனக்கெட்டு டீம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மாப்பிள்ளை பண்ணிட்டு இருக்காருல, இவர் டைம் டிராவல் பண்ணி வந்த உடனே தான் தான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் நடக்க போகுது, ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா தன்னோட ஒய்ஃபு தன்னோட மாமனார் இவங்க எல்லாருமே சேர்ந்து தன்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனக்கு புரியும் அப்படிங்கிறத தன்னோட எதிர்காலத்தில் வந்தே அவர் பார்த்து தெரிஞ்சுக்குவார். தான் பின்னாடி பாஸ்ட்டுக்கு போன உடனேயே தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தானம் முடிவு எடுத்துடுவார். உடனே அவர் பாஸ்ட்டுக்கு போன உடனே அதுக்கும் வேலைகளாம் அவர் பார்த்துருவார். ஆனால் அங்கே ஏற்கனவே இருக்கார்ல இபி சந்தானம், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்னா கல்யாணத்துக்கு தேவையான பட்டுப்படவோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சந்தானத்தோட அம்மா அந்த பிரியாவை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா இந்த எல்லோ கலர் சாரி பார்த்துக்கம்மா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓகேம்மா எனக்கு நல்லா தான் இருக்கும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே சாரியை கட்டிட்டு தான் கல்யாணம் நடத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த மேகனா அப்படிங்கிறவங்ககிட்ட சந்தானம் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எடுத்து இந்த சாரியை கட்டிக்கங்க, இது மாதிரி ரெட் கலர் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2027 நடக்கும்போது சந்தானத்தை பார்க்க மேகனா வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரெட் கலர் சாரியை தான் கட்டிட்டு வருவாங்க. அதாவது 2020 அப்படிங்கிற காலகட்டத்தில் நடந்த அந்த ரெட் கலருங்கிறதையும் 2027 அப்படிங்கிற காலகட்டத்தில் நடக்கிற ரெட் கலரையும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு சந்தானம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருப்பாரு. சரக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் ப்ளே பண்ணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேசலாம். அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து என்ன நீ என்ன கல்யாணத்துக்கு வந்து ரெடியாகாமல் இருக்க, இப்படி வந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்க ரெடியாக அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சந்தானம் வந்து எந்திரிப்பார். சந்தானம் எந்திரிக்கும் போது சந்தானத்தோட சட்டை பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபுல்லாகவே கழுது தான் இருக்கும். ஆனால் ஹீரோயின் கட்டி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட எல்லா பட்டனுமே போட்டிருக்கும். ஒரே ஃப்ரேமில் வந்து சட்டை பட்டன் போடுற மாதிரி கட்டியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்குது. அடுத்ததாக இந்த கல்யாணத்தை நடத்தி மேகனாவிட்ட ப்ரப்போஸ் பண்ணி சந்தானம் கல்யாணம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் இவரோட லைஃபே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மாறிடும். சந்தானம் அடுத்தது தன்னோட லைஃப்பை எப்படி வாழ போகிறாரு அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்மள்கிட்ட. இந்த மாதிரி மேகனா கல்யாணம் பண்ண உடனே சந்தானம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாக்கி பிளேயர் ஆன மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ சந்தானத்தோட வீட்டை காட்டும்போது வெளியே ரெண்டு கார் நிற்கிற மாதிரியும் அந்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆளான உடனே அந்த பர்டிகுலராக அந்த நம்பரில் கார் பிளேட் வாங்குவாங்கள அந்த மாதிரிலாம் கரெக்டாக வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தானத்தை வீட்டுக்குள்ளே காட்டும்போது பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் வந்து சந்தானத்தை காட்டுவாங்க. அப்போ டேபிளில் இந்தியா டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் வந்து நம்பர்ஸ் 7 அப்படின்னு போட்டிருந்துருக்கும். டாப் ஆங்கிலேருந்து காட்டும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தெரியும் அது. அந்த நம்பர் 7 டிஷர்ட் வேறு யாரும் கிடையாது, சந்தானத்தோட டிஷர்ட் தான். நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த 7 நம்பர் டிஷர்ட்டை போட்டு தான் மணி அப்படிங்கிற பேரில் வந்து சந்தானம் வந்து ஹாக்கி வந்து விளாண்டுட்டு இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த 7 நம்பர் டிஷர்ட்டுக்கு வந்து டோனியை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. படத்திலே வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் அந்த நம்பர் 7 டிஷர்ட் புக் ஆர்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் டீம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒர்க் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. இதுக்காகவே வந்து டெக்னிஷியல் டீம் சரி எடிட்டிங் டீம் சரி நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். இதுக்கப்புறம் சந்தானம் மேகனா கூட வாழும்போது தான் தெரியும் இதுக்கு பிரியாவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கூட வாழ போகிற வாழ்க்கை வந்து எடுத்த உடனே டிவோர்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இதுக்கான காரணம் என்ன அருவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் லைட்டாக நியூடிட்டியாக வந்து மேகனா வீடியோ போட்டு வந்திருப்பாங்க. இதை சந்தானம் கேட்க போயிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வந்து தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த வீடியோவை சந்தானம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே 4G தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போயே நம்ம ஊரில் 5G டெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயும் 2027 வந்து 4G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ இவ்வளோ பிரச்சனையை பார்த்த சந்தானம் டாஸ்மார்க் போயிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் 2027 டாஸ்மார்க் எவ்வளோ டெவலப் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரக்கை வந்து சர்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு 2027 வந்து டாஸ்மார்க் டெவலப் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்மள்கிட்ட சொல்ல வந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட வாழ்க்கையில் பிளே பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவரோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். அப்போ இந்த பிளே பாய் அப்படிங்கிற
கேரக்டரில் யார் நடிச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் ரிவ்யூ யூடியூப் சேனல் நிறையா பேர் பார்த்துருங்க, பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நடிச்சிருந்துருப்பார். இது நிறையா பேர் தெரிஞ்சிருந்திருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இது டீட்டெயிலாக நாங்கள் சொல்ல, சரி சில பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த ப்ளே பாய் சந்தானத்தோட லைஃப்குள்ளே வந்த உடனே சந்தானத்திட்ட கொஞ்சம் நஞ்ச இருந்த தூக்கமும் மொத்தமே பார்த்தீங்கன்னா போயிடும். இதை எப்படி மென்ஷன் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வேக்கப் 11 மணி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்மள்ட்ட ஷோ பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஷோ பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சந்தானத்தை காட்டுவாங்க. சந்தானம் பார்த்தீங்கன்னா தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருப்பார். அதாவது சந்தானத்துக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் இந்த ப்ளே பாய் வந்து கெடுத்துட்டான் அப்படிங்கிறத வந்து நம்மள்ட்ட மென்ஷன் பண்ணுற மாதிரி இதை காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சந்தானம் ப்ராக்டிஸ் போகும்போது மேகனாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுவார். அப்போ அந்த வீடியோ கால் பண்ணும்போது அந்த ப்ளே பாயும் கூட இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் அதை விட ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி பண்ண தப்பை வந்து இந்த இடத்துல சரி பண்ணியிருந்திருப்பாங்க. வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா 8G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை 2027 8G வரதுக்கான நிறையவே வாய்ப்பெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச வேணாம், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனால் 8G வந்திருக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட மென்ஷன் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மனசில் இவ்வளோ கஷ்டமும் வேதனையும் இருக்கனால சந்தானம் பார்த்தீங்கன்னா ஹாக்கி மேட்சையும் தோற்றுருவார். அப்போ அந்த இடத்துல செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டாக வர பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் என்ன பண்ணுவார்னா, சந்தானத்தை தனியாக கூப்பிட்டு, உன் மனசில் நிறையா சோகம் இருக்குது, நீ அதனால தான் வந்து மேட்ச் வந்து சரியாக விளையாடலை, நீ அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா நீ மேட்ச் கண்டிப்பாக நல்லா விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பி வைப்பார். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹர்பஜன் சிங் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சுன்னா, ஹரேந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஹாக்கி கோச் ஒருத்தர் இருக்கார். நிறைய பேத்துக்கு அவர் தெரியல, செம்ம திறமை உள்ளவர். ஒருவேளை அவர் நிறைய பேர் தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்துக்காக அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங்கை பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சிருந்திருக்கலாம். ஏன் அப்படி கன்ஃபார்மாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கிளைமேக்ஸில் ஹர்பஜன் சிங் கூட இருக்கும்போது தான் சந்தானம் கப்பு ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹரேந்தர் சிங் இவர் வந்து 2007 கூட இருக்கும்போது தான் இந்தியாவும் கப்பு ஜெயிச்சிருந்திருப்பாங்க, உமன்ஸ் ஹாக்கி டீமும் கப்பு ஜெயிச்சிருந்திருப்பாங்க. மென்ஸ் டீம் உமன்ஸ் டீம் இது ரெண்டு டீமுக்குமே ஒரு கோச்சாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா கப்பு ஜெயிச்சிருந்துருக்காங்க. இதை மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்கிற விதமாக கூட ஹர்பஜன் சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மேகனாவோட பிரியாவே எனக்கு ஓகே, மேகனாவோட பிரியா எனக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் என்ன அடுத்து நான் முடிவு எடுப்பார்னா, நான் பிரியாவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே அங்கே போய் மாற்றிடலாம் திரும்பி டைம் ட்ராவல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு உண்மை தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரியா ப்ரெக்னண்டாக இருந்திருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் கழிச்சு. அந்த ஒரு விஷயத்தை சந்தானத்துக்கும் பிரியாவுக்கும் சண்டை வந்தனால பிரியா அதை மறைச்சி அதை பார்த்தீங்கன்னா அபாஷன் ஆகி அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு விஷயமும் சந்தானம் தெரிஞ்ச உடனே ஒரு மன வேதனையோடு அவர் என்ன பண்ணுவார்னா, டைம் ட்ராவல் பண்ணி அந்த மொத்தமாக எல்லா விஷயத்தையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். அப்படி டைம் ட்ராவல் திரும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் முடிவெடுக்கும் போது தான் அந்த டிக்லோனா அப்படிங்கிற இடத்துக்கு திரும்பி சந்தானம் போவார். அந்த குறுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் எதுக்கு பயந்தாரோ அந்த விஷயமே உண்மையில நடந்துருந்திருக்கும். நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி சந்தானம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை மாற்றினாரோ இல்லை நிறுத்தினாரோ அப்படின்னா சந்தானம் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். அந்த டைம் மிஷின் பார்த்திங்கன்னா ஆனே ஆயிருந்திருக்காது. அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. ஒருவேளை சந்தானம் அந்த கல்யாணத்தை மாற்றினார்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி முன்னாடி எப்படி டைம் மிஷின் ஆன் ஆச்சோ அதே மாதிரி பான் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபா பார்த்து சந்தானம் என்ன கேட்பார்னா, சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு யோகி பாபா என்ன சொல்லியிருப்பார்னா, பின்னாடி ஒரு ஒயின் ஷாப் இருக்கு நம்ம போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் டைம் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருக்கும், எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ யோகி பாபா பார்த்து சந்தானம் கேட்கும்போது யோகி பாபா பார்த்தீங்கன்னா மாற்றி சைடில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, கேஜேஆர் ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவார். அந்த கேஜேஆர் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் தான். குறுக்க பார்த்தீங்கன்னா காமெடிக்காக ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறம் சந்தானம் டைம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேணுக்குனே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் டைமையும் லொக்கேஷனையும் மாற்றி அனுப்பின உடனே சந்தானம் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சு வர்றது அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சந்தானம் தப்பிச்சு வந்த உடனே இந்த எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் சந்தானம் 3 சந்தானமும் பேசி புரிய வச்சதுக்கப்புறம் சரி பிரியாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது ஒரு சந்தானம் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்னொரு சந்தானம் என்ன சொல்லுவார், அதை விட எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ ஒருத்தர் எங்கே போவார்னா, தன்னோட மாமனாரை மாட்டி விடுறதுக்காக போவார். ஏன்னா அவரு தான் 2027 வந்த சந்தானம், அதாவது பிரியா கூட வாழ்ந்துட்டு வந்த சந்தானம். அவரு தன்னோட மாமனார் எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக தான் இன்னமும் வம்பளுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சட்டையை மாற்றி விட்டு திரும்பி அடி வாங்க வைக்கிறதுக்காக வம்பளுக்க போவார். அடுத்து இன்னொரு சந்தானம் எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேகனா அப்படிங்கிறதுக்கு லவ் நடந்துச்சுல, அந்த என்ன ப்ரொப்போசல் பண்ணாங்கல்ல அந்த ப்ரொப்போசை வந்து தடுத்து நிறுத்தாமல் ஒருவேளை உண்மையிலாம் நடந்துருச்சா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போவார். இந்த படத்தில் அடிக்கடி இவ்வளோ கஷ்டப்பட்டு டைம் ட்ராவல் பண்ணதுக்கான பிரயோஜனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அந்த குழந்தையை வச்சு தான் முடிச்சிருந்திருப்பாங்க. ஒருவேளை சந்தானம் டைம் ட்ராவலே பண்ணாமல் இருந்தார்னா ஃபஸ்ட்டில் இருந்து அந்த குழந்தை வந்து இருக்கதும் தெரிஞ்சிருந்திருக்காது, பிறந்திருக்கவும் பிறந்திருக்காது. 3 தடவை அதாவது 2 தடவை பண்ணிட்டு 3வது தடவை திரும்பி டைம் ட்ராவல் பண்ண போகும்போது தான் அந்த குழந்தை பிறக்கிற மாதிரி கடைசியில் கிளைமேக்ஸில் நம்மள்ட்ட காட்டியிருந்திருப்பாங்க. கடைசியில் சந்தானத்துக்கான ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பிரயோஜனமும் கடைசியில் நம்மள்ட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட தமிழ் படத்துக்களோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எங்கன்னு எங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட் தடவை டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக சந்தானம் டைம் ட்ராவல் பண்ணி ட்ரெஸ் இல்லாமல் போகும்போது என்னை ஆடை அமலப்பால் மாதிரி ஆக்கிட்டேடா அப்படின்னு சொல்கிறது, கல்யாண மண்டபத்தில் தலைக்கு பின்னாடி சந்தானம் கையை வச்சு உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டை, அடுத்தது அந்த மென்டல் ஆஸ்பத்திரிக்குள்ளே போனோன்னா சந்தானம் உள்ளே போன உடனே கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் பிகிலே அப்படின்னு கத்துவார். அதுக்கப்புறம் சந்தானம் கடைசி தடவை டைம் ட்ராவல் பண்ணும்போது என்னை பிகே அமெரிக்கான் மாதிரி ஆக்கிட்டேடா அப்படின்னு சொல்கிறது, அடுத்தது ஆனந்தராஜும் முனிஷ்கானும் டைம் ட்ராவல் பண்ணும்போது அர்னால்டு மாதிரி இப்படி ட்ரெஸ் இல்லாமல் வந்து நிற்கிறோமோ அப்படிங்கிறது டெர்மினேட்டர் படத்தில் அர்னால்டு ட்ரெஸ் இல்லாமல் டைம் ட்ராவல் பண்ணுவார் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கான அந்த பைத்தியம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கும்போது எஸ்கேப் பண்ணுறதுக்கான ஸ்கெட்சி மிஸ் ஆனால் மட்டும் சொல்லு ஸ்கெட்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுவார். அதை பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சி படத்தில் உள்ள டைலாக்கை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தமிழ் படத்தோட ஏகப்பட ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வம்பிழுத்திருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே கேஜே படத்தை பற்றி வம்பிழுத்திருந்திருப்பாங்க. இந்த டிக்லோனா படத்தில் காமெடியை தவிர எங்களால் கவனிக்க முடிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த படத்தில் நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.